Hi friends, welcome back to Niranjan Vlogger channel. In the video, we will talk about what we ஒரு முறுமுறுப்பான வடைய தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கள்ளப்பருப்பு என்ன பண்ணுங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே காஞ்ச மிளகாய், சோம்பு போட்டு நல்லா கொரகொரப்பா இந்த மாதிரி அரைச்சு வெச்சுக்கங்க. கொஞ்சம் கூட தண்ணி சீக்காதீங்க. நம்ம ஊற வச்ச கள்ளப்பருப்புலயே தண்ணி இருக்குிறதுனால நம்ம இன்னும் தண்ணி சேத்தோம்னா நமக்கு முறுமுறுப்பான வடை கிடைக்காது. ஏனா இப்ப இதுல வெங்காயம், வாழைப்பூ சேக்கும்போது அது வேற தண்ணி விடும்ல, அதனால நாம தண்ணி சேக்காம தான் கொரகொரப்பா அரைச்சுக்கணும். அதோட நல்ல பொடியா இருக்கنا வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இடிச்சு வச்ச பூண்டு கருவேப்பிலை பொடியா இருக்கنا கருவேப்பிலை பொடியா இருக்கنا கொத்தமல்லி இதுல வந்து நான் பச்சை மிளகாயும் பொடியா இருக்கنا இஞ்சியும் சேக்கல. ஏனா எங்க பசங்க வந்து ரொம்ப காரமா இருந்தா சாப்பிட மாட்டாங்க. நீ உங்களுக்கு வேணா சேர்த்துக்கங்க. அதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கன வாழைப்பூ நறுக்கி மோர் தண்ணி இல்லனா உப்பு தண்ணியில போட்டு வச்சிருங்க. அப்புறம் அதுக்கு அப்புறம் அதோட உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. போட்டு அழுத்தி பிசைஞ்சிர கூடாது. அப்புறம் வெங்காயம் எல்லாம் தண்ணி விட்டு கொழகொழன்னு கிடைக்கும் நமக்கு. சும்மா பேரட்னாப்ல அப்படியே மெதுவா எல்லாம் mix ஆகணும். அந்த அளவுக்கு நீங்க பிசைஞ்சா மட்டும் போதும். ரொம்ப பிசைஞ்சானா வெங்காயம் எல்லாம் தண்ணி விட்டுரும். அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு முறுமுறுப்பா வடை கிடைக்காது. இத நல்லா உருண்டை பிடிச்சு வெச்சுக்கணும். இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற பதத்துல இருந்தா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம உருண்டை எல்லாம் பிடிச்சு வெச்சுக்குவோம். அப்பதான் நம்ம எண்ணெயில பொரிச்சு எடுக்க ஈஸியா இருக்கும். இப்ப அந்த உருண்டை எடுத்து கையில வச்சு ஒரு பிரஸ் அமுக்கினா போதும். அது எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். எண்ணெயில போடும்போது ரொம்ப மெதுவா போடணும். ஏனா அது வந்து வாழைப்பூ அதிகமா சேர்த்திருக்கிறதுனால ஈஸியா உடைஞ்சிரும். அதனால மெதுவா போடணும். திருப்பி விடுறதும் உடனே திருப்பி விட்டுற கூடாது. கொஞ்சம் வெந்தவன அப்படியே மெதுவா திருப்பி விடணும். ரொம்ப நிறைய போட்றாதீங்க. இப்ப திருப்பி விட சிரமமா இருக்கும். எண்ணெய்க்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஏட்டி ஏட்டி வர மாதிரி போடுங்க. அப்பதான் திருப்பி விட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நல்ல வெந்து நல்லா பாருங்க கோல்டன் பிரவுன் ஆயிருச்சு. இப்ப நம்ம எடுத்துடலாம். பாக்கவே சூப்பரா இருக்குல. டேஸ்டும் செமையா இருந்துச்சு. வாழைப்பூவே சாப்பிடாத எங்க பசங்க எல்லாம் கூட வாழைப்பூ வடைய விரும்பி சாப்பிட்டாங்க. இது அடுத்து இன்னொரு பேட்ச் போடுறேன். கையில பற்றும் போடும்போது எண்ணெய் தெரிச்சிரும். மெதுவா பார்த்து போடுங்க. ஆனா மெதுவா தான் போடணும். இல்லாட்டி ஈஸியா உடைஞ்சிரும் அது. இது வந்து கிச்சன்ல நான் அடுக்கி வச்சிருக்க பொருள். உங்களுக்கு வேணா கிச்சன் டூர் வேணா சொல்லுங்க. நான் ஒரு நாள் தனியா போடுறேன். இப்போ வடை வந்து நல்லா வெந்துருச்சு. வாழைப்பூ வடை ரெடி. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. உங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.